அத்தியாயம் 12. குண்டடிப்பட்டு சாய்பவளை கண்டு அதிர்ந்து தரையில் விழும் முன் மதுவை தன் கைகளில் தாங்கிய தேவிற்கு தானே அந்த குண்டை நெஞ்சில் தாங்கி இருந்தால் கூட இந்த அளவு வலித்து இருக்குமோ என்னவோ. ஆனால் தன் உயிரானவளின் உயிரை பறிக்கும் அளவிற்கான இந்த குண்டு அவள் நெஞ்சை துளைத்து கொண்டு சென்றதைக் கண்டு நெஞ்சம் வலியில் துடித்தது. முதலில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவளை கண்டவனுக்கு என்ன நிகழ்ந்தது என்று கூட புரியவில்லை. எதற்காக மது தன்னை தள்ளிவிட்டாள் என்று கூட புரியாமலே கோபத்தோடு திரும்பியவன் கண்டது மது இரத்த வெள்ளத்தில் சரிவதை மட்டுமே. தன் கைகளில் உணர்வின்றி கிடந்தவளின் நெஞ்சு பகுதியில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கும் இரத்தத்தை கண்ட பிறகே மது சுடப்பட்டு இருக்கிறாள் என அறிந்து தன் பார்வையை திருப்ப பக்கத்து அறை பால்கனியில் இருந்து ஒருவன் தன்னை குறி வைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. நொடியில் சுதாரித்தவன் சட்டென்று சுழன்று சென்று அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து சுடுவதற்கு முன் கைகளை நோக்கி விட்டெறிந்தான். அதில் தேவிற்கு வைத்த குறி மட்டுமின்றி கையில் இருந்த துப்பாக்கியும் தவறி கீழே விழுந்தது. கொஞ்சமும் யோசிக்காமல் தவறி கீழே விழுந்த துப்பாக்கியை பிடிக்க முயன்றவனும் பால்கனியில் இருந்து விழ கடைசி நொடியில் பால்கனி கம்பிகளை பற்றி கொண்டு கீழே விழாமல் தன்னை பாதுகாத்து கொண்டவன் அங்கிருந்து ஏற முடியாமல் கம்பிகளை பிடித்தபடியே தொங்கிக் கண்டிருந்தான். அவன் கரண் ரத்தோர். சிங்கப்பூரில் தொழில் சாம்ராஜ்யத்தில் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்தவன் சென்ற 6 மாதமாகவே சில தொழில்களில் தொடர்ந்து தேவினால் தொடர்ந்து தோல்விகள் ஏற்பட்டு கொண்டிருக்க தேவின் மேல் கொலை வெறியோடு இருந்தவனுக்கு இப்பொழுது இங்கு நடந்த மிக பெரிய டீலிங்கிலும் தேவால் தோல்வியே கிடைத்தது. தமிழ் தொழிலை கையில் எடுத்த கடந்த 6 வருடங்களில் தோல்வி என்பதையே சந்திக்காமல் ஏறுமுகமாகவே சென்று கொண்டிருந்தவனின் பாதையில் முதன் முதலில் தோல்வி என்பதை அறிமுகப்படுத்தியவன் தேவ் என்பதனால் அந்த கோபத்தோடு இருந்தவனுக்கு இன்று தேவ் கைப்பற்றிய டீலிங் மிக பெரிய தன்மான பிரச்சனையாக மாறியிருந்தது. ஒப்பந்தத்தை கைப்பற்றிய பிறகு இதை வைத்தே பல மனக்கோட்டைகளை கட்டியிருந்தவனுக்கு அத்தனையும் இடிந்து தூள் தூளானது மட்டுமின்றி கரணின் காது படவே ஒரு சிலர் பேசிய இனி கரண் அவ்வளவுதான், அவனால் மீண்டும் அந்த முதல் இடத்திற்கு வர முடியாது என்பது போன்ற வார்த்தைகள் தன்மானத்தை கிளறி தேவை கொன்று புதைக்கும் அளவுக்கான வெறியை தூண்ட அதை உடனே செயல்படுத்த எண்ணியே இங்கு வந்திருந்தான். கரண் நினைத்தது போலவே அனைத்தும் அமைந்து தேவின் கவனம் இந்த பக்கம் இல்லாத நேரமாக பார்த்து அவனை சுடுவதற்கு குறி வைத்து கொண்டிருந்த நேரத்தில் அதை குலைப்பது போல மது அங்கு வந்து நின்றாள். எங்கே மது தன்னை பார்த்துவிட்டால் தேவ் தப்பித்து விடுவானோ என நினைத்து தன்னை மறைத்து கொண்டவன் சற்று நேரத்திற்கு பிறகு இருவருக்கும் இடையில் ஏதோ வாக்குவாதம் நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு தேவ் திரும்பி நிற்கும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கொல்ல முயல அவனின் போதாத நேரம் எதிர்பாராத விதமாக மது அதை கண்டு தேவை காப்பாற்றிவிட்டு தன் உயிரை பணயமாக வைத்து இருந்தாள். மதுவை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த அவசர நிலையிலும் கூட கரணை அப்படியே விட்டு செல்ல மனமில்லாத தேவ் தனக்கு இந்த பக்கத்து அறையில் தங்கியிருந்த தன் அந்தரங்க உதவியாளனான கதிருக்கு அழைத்து சில பல உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் மித்துவையும் அவன் பொறுப்பில் விட்டுவிட்டு மதுவை அவசர உதவியோடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மருத்துவர்களோ அவளின் இதயத்தை சரியாக குண்டு சென்று துளைத்திருப்பதாகவும் காப்பாற்றுவது என்பது அத்தனை எளிதில்லை என்றும் மது உயிர் பிழைக்க வெறும் 15% வாய்ப்புகளே இருப்பதாகவும் சொல்லி தேவிடம் கையெழுத்து வாங்கிய பிறகே சிகிச்சையை தொடங்கினர். அப்படியே மூடியிருந்த அறுவை சிகிச்சை அறையின் கதவை வெறித்தபடி இந்த உலகத்தின் நினைவுகளும் உணர்வுகளும் எதுவும் அற்று ஒரு மறுத்து போன மனநிலையில் நின்றிருந்தான் தேவ். அவன் உடல்தான் எந்த அசைவும் இன்றி நின்றிருந்ததே தவிர மனமோ மதுவை நினைத்து துடியாய் துடித்து கொண்டிருந்தது. திரும்ப தன்னிடம் அவள் வந்துவிட வேண்டும் என கதறி கொண்டிருந்தது. சில மணி நேரங்கள் தொடர்ந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு குண்டு வெற்றிகரமாக மதுவின் உடலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டாலும் மதுவின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று 24 மணி நேரம் கடந்த பிறகே சொல்ல முடியும் என சொல்லி மருத்துவர்கள் செல்ல பயந்து போய் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து விட்டான் தேவ். அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தவளை காண ஒரு மனம் துடித்தாலும் மற்றொரு மனம்
அவளை அந்த நிலையில் காண முடியாமல் தவித்தது. மது அனுமதிக்கப்பட்டிருந்த அவசர சிகிச்சை அறையின் வாயிலுக்கு செல்வதும் உள்ளே செல்ல முடியாமல் இதயத்தை இறுக்கி பிடித்தது போன்ற வலி எடுக்க திரும்ப வந்து இருக்கையில் அமர்ந்து தலையை பிடித்து கொண்டு வேதனையோடு துடிப்பதுமாக தேவ் 12 மணி நேரத்தை கடத்தி கொண்டிருக்க அங்கு மதுவின் உடல்நிலையிலோ சிறிதளவு முன்னேற்றம் கூட இல்லாமல் அப்படியே இருந்தது. மேலும் நேரங்கள் கடந்ததே தவிர மதுவிடம் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருந்தது. இங்கு தேவிற்கு அவனை எண்ணியோ மித்துவை பற்றியோ இல்லை தொழில் வீடு என வேறு எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல் அவன் நினைவு முழுவதும் மது 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 இல்லை இல்லை அவனின் மாஷா 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 என்று மட்டுமே சுழன்று கொண்டிருந்தது. 23 மணி நேரம் கடந்து இருந்தது. ஆனால் மது கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியேதான் இருந்தால் மருத்துவர்கள் இது மிகவும் ஆபத்திற்கான அறிகுறி என சொல்லி செல்ல இதில் தன் இத்தனை மணி நேர வைராக்கியத்தை கைவிட்டு மதுவை காண அந்த அறைக்குள் தேவ் அடியெடுத்து வைத்தான். எந்த நிலையில் அவளை பார்க்க தைரியம் இன்றி இத்தனை நேரம் துடித்து கொண்டு இருந்தானோ அந்த நிலையில் மதுவை கண்டதும் தன் உயிரை வேரோடு பிடுங்கி எறிந்தது போலவே வலி ஏற்பட அருகில் சென்று அவள் கைகளை பற்றி கொண்டு அமர்ந்திருந்தவனின் உதடுகள் மெல்ல இதுக்கு தாண்டி இதுக்குத்தான் நான் யாரிடமும் அன்பாக இருக்கிறது இல்லை, நான் அன்பு வைக்கிற யாரும் என் கூட இருக்கிறது இல்லை, எனக்கு பிடிச்ச எந்த உறவும் எனக்கு நிலைக்கிறதும் இல்லை என முணுமுணுத்தது. தன் இரு கைகளாலும் அவளின் வலது கையை இறுக பற்றி அதில் தலை சாய்த்து அமர்ந்திருந்தவன் எத்தனை நேரமாக அப்படி அமர்ந்திருந்தான் என்பது அவனுக்குமே தெரியாத ஒன்று. மெல்ல தலை நிமிர்ந்தவனின் முகம் சொல்லொன்னா வேதனையை சுமந்திருக்க கண்களோ அந்த கைகளுக்கு சொந்தக்காரியை உணர்வுகள் இன்றி வெறித்து கொண்டிருந்தது. அவளின் வலது கையை தன் கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டவன் வாடிய மலர் சரம் என அந்த ICU-வில் கண்மூடி கிடந்தவளை உள்ளம் துடிதுடிக்க பார்த்திருந்தான். அவனின் இடது கை கொண்டு அவளின் தலைமுடியை ஒதுக்கிவிட்டவன் மாஷா என மெல்ல அவள் பெயரை எங்கே அழுத்தி உச்சரித்தால் அவளுக்கு வலிக்குமோ என்பது போல மயிலிறகால் வருடுவது போல உச்சரித்தான். பின் தன் கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்த தனக்குள்ளேயே போராடியவன் அது முடியாமல் போக கண்களை திறந்து அவள் முகத்தை பார்த்தவாறே மாஷா ப்ளீஸ் வந்துடுடி என்கிட்ட திரும்ப வந்துடுடி என வாய்விட்டே புலம்பினான். என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல பேபி, நீ நெருங்கி வரும்போதெல்லாம் நான் விலகி போனது, நீ எனக்கு பொருத்தம் இல்லைன்னு இல்லடி, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான், ஆனால் அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுப்பியா, என்னை விட்டுட்டு ஒரேடியா போயிடுவியா என அப்போதும் தன் கோபத்தை கைவிட முடியாது அவளிடம் கோபத்தை காட்டினான். அவளிடம் எந்த அசைவும் இல்லாது போக பேபி ப்ளீஸ் டி, நான் பேசினது தப்புதான், அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா, என்னை விட்டு போயிடாதேம்மா, டாக்டர்ஸ் எல்லாம் என்னென்னவோ பேசிக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குடி, எனக்கு நீ வேணும், எப்பவும் என் கூடவே வேணும், நீ இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லை பேபி புரிஞ்சுக்கோ என அவளுக்கு எப்படியாவது புரிய வைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் பேசிக்கொண்டே சென்றான். நீ இல்லாமல் போனா நானும் உன் கூடவே வந்துடுவேன்னு சொல்ல முடியாது பேபி, எனக்கு இங்கே சில கடமைகள் இருக்கு, ஆனால் என் வாழ்க்கையே திசை மாறி போயிடும் பேபி, கண்ணை திறந்து பாருடி எழுந்து வாடி என வாழ்க்கையிலேயே முதல் முறையாக தன் மனதிற்கு இனியவளிடம் மன்றாடி கொண்டிருந்தான் தேவ். அவள் இடமிருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியாது போக அவள் முகத்தை நோக்கி குனிந்தவன் ஐ லவ் யூ மாஷா, யூ ஆர் த சன்ஷைன் இன் மை டே அண்ட் த மூன் லைட் ஆஃப் மை நைட்ஸ் என தன் ஒட்டுமொத்த காதலையும் அந்த ஒற்றை வரியில் தேக்கி அதாவது தன் மனதை அவளுக்கு உணர்த்தட்டும் என்ற ஆசையில் கூறியவாறே அவளின் நெற்றியில் அழுந்த தன் இதழை பதித்தான். ஆனால் அவன் காதலுக்கு சொந்தக்காரியோ தன் கணவனின் வாயில் இருந்து இத்தனை அன்பான அமைதியான கவலை தோய்ந்த வார்த்தைகள் தனக்காக உதிர்க்கப்பட்டு கொண்டிருப்பதும் அவன் தன்னிடம் காதலை உரைப்பதும் தெரியாமல் மீளா துயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். மதுவின் இதய துடிப்பு குறைந்து கொண்டே செல்வதை அங்கிருந்த மானிட்டர் சத்தமிட்டு வெளிப்படுத்த அதை கண்டவன் பதறி அவசரமாக மருத்துவர்களை அழைத்து எப்படியாவது அவளை காப்பாற்றி தன்னிடம் கொடுக்குமாறு
தன் திமிர் ஆணவம் என அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டு அந்த மருத்துவர்களிடம் தன் மனதை வென்றவளுக்காக மன்றாடி கொண்டிருந்தான். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மதுவை உயிருடன் மீட்டு தேவிடம் அந்த மருத்துவர்கள் ஒப்படைத்து செல்ல, தன் இதயத்தில் குடியிருக்கும் இந்த தேவதை தனக்கு திரும்ப கிடைத்து விட்டதை உண்மை என அந்த நிமிடம் நம்ப கூட முடியாமல் தோய்ந்து போய் அவளுக்கு அருகில் இருந்த இருக்கையில் சாய்ந்தவனின் மனம் தன் மனையாளை முதன் முதலில் சந்தித்த நிகழ்வில் நோக்கி பயணித்தது.